அனைவருக்கும் வணக்கம். இன்று ரோஜா சீரியலில் என்ன நடக்கப் போகிறது என்று பார்த்தோமானால், அர்ஜுன் மற்றும் சந்திரகாந்தா இருவரும் சாந்தமூர்த்தி ஐயாவை பார்க்க செல்வார்கள். அங்கு இரண்டு ரவுடிகள் அவரை மிரட்டிய காரணத்தால் சாந்தமூர்த்தி ஐயா உண்மையை பேச தயங்கி அவர்கள் இருவரிடமும் உண்மையை சொல்லாமல் விட்டுவிடுவார். அவர்கள் இருவருக்கும் எந்த உதவியும் செய்ய முன்வராமல் தடுத்து நின்று விடுவார். இதனால் அர்ஜுனுக்கும் சந்திரகாந்தா மேடத்திற்கும் மனக்கவலை ஏற்பட்டு இருவரும் வெளியே வந்து விடுவார்கள். உண்மை என்று தெரியாமல் அவர்களுக்கு குழப்பமடைந்து விடுவார்கள். பின் அர்ஜுன் வீட்டிற்கு வந்து விடுவான். அங்கு ரோஜா பாட்டி கொடுத்த நெக்லஸை கழுத்தில் போட்டு வைத்து கொண்டு அழகு பார்த்து கொண்டிருப்பாள். அதை கல்பனாவும் வீட்டிற்குள் வந்து பார்ப்பாள். பார்த்துவிட்டு கல்பனா வரும்போது ஐந்தாறு புடவைகள் ரோஜாவிற்கு தான் எடுத்து வந்தேன் என்று கூறி அதை காமித்து அதை ஒவ்வொன்றாக வைத்து பார்த்து அதை பற்றி பேசிக்கொண்டிருப்பார்கள். பின் தான் அந்த பிறந்தநாள் கொண்டாட்ட விழாவிற்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று கல்பனா ரோஜாவிடம் கூறுவாள். அதேபோல் ரோஜாதான் உண்மையான இந்த வீட்டின் மகள் என்று உண்மை தெரிந்து விடுமா என்று ரோஜாவும் அச்சத்தோடு கல்பனாவிடம் கேட்பாள். இந்த காட்சி நடந்து கொண்டிருக்கும். பின் அர்ஜுனும் வந்து கொண்டிருக்கும்போது ரோஜா வைத்து அழகு பார்த்திருக்கும் நெக்லஸ் தெரிந்துவிடும். ஆனால் ரோஜாவும் அர்ஜுனிடம் சொல்லிவிடுவாள் இது பாட்டி கொடுத்ததென்று. அவனுக்கு சின்னதாக ஒரு சந்தேகம் ஏற்பட்டுவிடும், பாட்டி இப்படி கொடுக்க மாட்டார்களே என்று. இருந்த போதிலும் அவன் அப்படியே விட்டுவிட்டு ரோஜாவிடம் சரி நம்புகிறேன் என்று சொல்லிவிடுவான். பின்பு அனு சாக்சி எல்லாம் சேர்ந்து சாந்தமூர்த்தியை தூக்க முடிவு செய்வார்கள். அதை தெரிந்து கொண்ட அர்ஜுன் மிகவும் துல்லியமாக சந்திரகாந்தாவும் அர்ஜுனும் அவர்கள் செய்யும் நோக்கத்தை அறிந்து கொண்டு சம்பவ இடத்திற்கு விரைந்து செல்வார்கள். தற்போது அணுவும் சாக்சியும் கையும் களவுமாக மாட்டிக்கொள்வார்கள். பின்பு என்ன நடக்கும் என்பதை தற்போது இன்று வெளியிடும் ரோஜா சீரியலில் காண்போம். அடுத்த பகுதி இன்று நடந்ததற்கு பின் அடுத்தது என்ன நடக்கும் என்பது நாளை நமது ஒளியலை வரிசையில் வெளியிடப்படும். எனவே தற்போதே நமது ஒளியலை வரிசையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து விடுங்கள். மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நமது காணொளி மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொளி என்னவென்றால், பல மேஜிக்கல் வந்து நமது காணொளியில் ஒரே ஒரு காணொளியாக குறைந்த 10 நிமிடத்தில் என்ன மேஜிக் எவ்வாறு செய்வது, அதை மேஜிக்காரர்கள் எப்படி செய்கிறார்கள், நாமும் எப்படி செய்வது என்று எளிமையாக ஒரு எடுத்துக்காட்டிற்கு ஒரு இரும்பு ஜக் எடுத்து விட்டீர்கள் ஆனால் அது உடையாது. ஆனால் கையை சூண்டினால் இருப்பவர்களின் ஒரு சக்தியை வைத்து அது உடைந்துவிடும் என்று சொன்னால் உங்களை உங்களால் நம்ப முடியாது, தொடாமலேயே உடைந்து. இதுபோல் எப்படி நம்மாலும் செய்வது என்று நான் காணொளி போட்டிருக்கிறேன். அந்த காணொளியின் லிங்க் கீழே கொடுத்துள்ளேன், அதை மறக்காமல் பாருங்கள். மேலும் அன்றன்ற